ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த கலியுகத்தின் இறுதி காலமாகிய இந்த நேரத்தில் எல்லாருடைய புத்தியும் பணத்தை நோக்கி, பேர் புகழை நோக்கி, பதவியை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் முட்டாள்களின் பார்வைதான் பணத்தின் மீது, பெற்றோர்களுடைய சொத்தின் மீது இருக்கும். ஆனால் புத்திசாலிகளுடைய பார்வை எங்கே தெரியுமா இருக்கும்? மற்றவர்களின், பெற்றவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவதன் மீது தான் அவங்களுடைய கவனம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் அடையிற அந்த பணம், பதவி, புகழ் இது எல்லாமே அழியக்கூடியது, அற்ப காலத்திற்கானது, நிலையில்லாதது. எப்போ வேணாலும் திடீர்னு உங்கள்கிட்ட இருந்து மற்றவர்களால் அபகரிக்கப்படும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இருக்க பாருங்கள், அது சூக்ஷ்மமாக உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாக்கும். இது பார்த்திங்கன்னா ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, மகாபாரதத்தில், எல்லா வேதங்கள்லையுமே இது இருக்கும். உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்திங்கன்னா யாக்கோபு, ஏசாயா அப்படிங்கிற சகோதரர்கள், ஏசாயா அண்ணன், யாக்கோபு தம்பி, பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்களுடைய அப்பா வந்து ஒரு சரியான மாமிச பிரியன், இப்போ கலியுக தாப்பாக்கள் மாதிரி. ஸோ எல்லாமே இப்போ நடக்கிற விஷயந்தான் அப்போ கதையாக புனையப்பட்டிருக்குது, ஏற்கனவே நடந்த விஷயம் கிடையாது எதுவும். அது ஆனால் இந்த சின்ன பையன் இருக்கிறான் பாருங்கள், சாரி பெரிய பையன் ஏசாயா, அவன் வந்து விலங்குகளை வேட்டையாடுறதில் பெரிய கில்லாடி. அப்போ அப்பனுடைய நாக்கு ருசிக்கு அவன் நல்லா தீனி கொடுக்குறான். அதனால் அப்பனுக்கு வந்து அந்த பெரிய பையனை தான் பிடிக்குது, ஏசாயாவை தான் பிடிக்குது. ஸோ அப்பாவை வந்து வயோதிக நிலை அடையிறார், மரணப்படுகையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அப்பா எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஏதாவது எடுத்துட்டு வா, நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு பெரிய பையன்ட்ட சொல்கிறார். இதை வந்து அவங்க அம்மா கேட்டுடுறாங்க, அவருடைய மனைவி கேட்டுடுறாங்க. ஸோ அந்த மனைவிக்கு வந்து சின்ன பையனை பிடிக்கும். அதனால் சின்ன பையனை கூப்பிட்டு, யாக்கோபை கூப்பிட்டு, நான் வந்து நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமைச்சா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் நீ என்ன பண்ணு, போய் ஒரு ஏதோ ஒரு விலங்கை வேட்டையாடி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அம்மா சொன்ன மாதிரி கொடுக்கும்போது அந்த பெரிய பையனுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும். அதனால் அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து அந்த மரணப்படுக்கையில் வயோதிக காலத்தில் கண்ணெல்லாம் தெரியாது சரியாக. அதனால் அந்த ஆட்டு தோலை வந்து உன் கையில் போட்டுட்டு போ, உங்கள் அப்பா தொட்டு பார்த்தாருனா பெரிய பையன் நினச்சிக்குவாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே போகிறாரு. பெரிய பையன் தான் நினச்சிட்டு, நீ நல்லா இருக்கணும், அனைத்து செல்வமும் பெற்று இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பையன் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்தால், நான் தான் இப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன், ஆசீர்வாதம் கொடுத்தேன், ஐயோ நீங்கள் கொடுக்கல, அப்போ அவன்தான் தம்பி தான் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாம்பில் இருக்குதுன்ட்டு அவனுக்கு செம கோபம் வருது. உடனே அவங்க அம்மா வந்து, அண்ணன் உன்னை கொலை பண்ணுறான், நீ வந்து உன்னுடைய மாமா ஊருக்கு இப்போதைக்கு போயிடு, உன் அண்ணனுடைய கோபம் தணிஞ்சப்புறம் நான் சொல்லி அனுப்புகிறேன், அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. யாக்கோபு போயிடுறான் ஊரை விட்டு. எப்படி போகிறான்? வெறுங்கையோடு போகிறான். இதுதான் அங்கே ரகசியம், இதுதான் மெயினாக அங்கே சொல்லுது. அதை டைரெக்டாக சொல்லாததுனால நமக்கு புரியல. தினம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கதை தெரியும், ஆனால் இதில் என்ன மெசேஜ் வருதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இங்கே உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அப்பாவுடைய சொத்து ஃபுல்லாக பெரிய பையனுக்கு தான் கிடைக்குது, இல்லையா? சின்ன பையனை தான் துரத்திட்டாங்களே, அப்படின்னா பெரிய பையனுக்கு தானே கிடைக்குது. எல்லாம் இப்போ கலியுகத்தில் நடக்கிற விஷயம் இல்லையா, ஒருத்தருக்கு மட்டும் சொத்து எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் சின்ன பையனுக்கு உரிமை இருக்குது, அவன் கேட்கலாம். ஆனாலும் பெரிய பையனுக்கு கொடுக்குறாங்கன்னு ஆசைப்படுறாங்க, அதை நான் தடுக்கலை அப்படின்ட்டு போகும் பொழுது, ஏன்னா எதிர்க்கும் பொழுது என்னடா நம்ம ஆசைப்பட்டது மாதிரி நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு சாபமாக மாறிடும் சின்ன பையனுக்கு. அவன் கோர்ட்டு கேஸ்னு போய் வாங்கலாம், அடித்தடியில் போய் வாங்கலாம், ஆனால் சாபத்தையும் சேர்த்து வாங்கிக்குவான். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பெரிய பையனுக்கு அதை கொடுக்குறாங்க, ஆனால் சின்ன பையன் விட்டுட்டு போகிறான் பார்த்தீங்களா. அப்படி போகிறதுனால அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவனாக மாறுறான்.
அதாவது அவங்க பண்ணுறது அநியாயம்தான், ஒரு பையனுக்கு மட்டும் ஒருதலை பட்சமாக அவங்க பண்ணுறது அநியாயம்தான், பட் அதுக்கு இவன் ஒத்துழைக்கிறான் சின்ன பையன்றதே ஒரு ஆசீர்வாதமாக போயிடும். அந்த ஆசீர்வாதம் தான் அவனை அவங்க மாமா ஊருக்கு போனப்புறம் அவன் தொட்டதெல்லாம் தங்கமாகும் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த மாதிரி தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். அழகான பெண்ணை திருமணம் செய்வான், அவன் செய்கிற அந்த தொழில் ஆடு மேய்க்கிற தொழிலாக அங்கேயும் அவனுக்கு நிறைய லாபமாகும், நிறைய குட்டி போடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பணக்காரனாக திரும்ப வருவான். அப்படி திரும்ப வரும்போது கூட இப்போ வந்து அண்ணன் வந்து வயசானவனாக ஆயிட்டான், இனிமேல்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவனோட கோபம்லாம் தணிஞ்சிருக்கும். ஆனாலும் வரும்பொழுது அவன் வந்து அண்ணனை குஷிப்படுத்துறதுக்காக அங்கே நிறைய சம்பாதிச்சான் பாருங்க, அதில் நிறைய இதை எடுத்த உடனே அண்ணனுக்கு கொடுப்பான். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ என்ன அர்த்தம், அண்ணங்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறான். யார் என்னை கொலை பண்ணணும்னு நினச்சானோ அவன்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறான். ஸோ இதுதான் இந்த அதாவது கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இருக்கும், பிளெஸிங்ஸ் ஆஃப் காட்ன் பைபிளில் இருக்கும். ஆனால் அங்கே ரகசியம் என்னென்னா, நீங்கள் மற்றவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாதான் கடவுள்கிட்டையே உங்களால் ஆசீர்வாதம் வாங்க முடியும். ஏன், ஏன்னா மற்றவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பணிஞ்சு நடக்கிறது தான் கடவுள் கற்றுக் கொடுக்குற வழியே. அப்போ கடவுள் சொல்கிறபடி நீங்கள் நடந்தால் தானே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ கடவுள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தாலே எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும். இதே விஷயம் ராமாயணத்தில் ஸ்ரீராமரை பார்த்தீங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் வளர்ப்பு அம்மாவும் துரத்துறாங்க இல்லையா, அதில் வந்து அப்பா ரொம்ப நல்லவன் மாதிரியும் அம்மா சொன்னதுனால துரத்துற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது அது எப்படின்னா, அது பல காரணத்துக்காக இருக்கலாம். இது வந்து ரெண்டாவது மனைவி இல்லையா, முதல் மனைவி கிடையாது. அப்போ எப்பவுமே முதல் மனைவியை விட ரெண்டாவது மனைவி மேலே ஒரு மயக்கம் இருக்கும். ஸோ அப்போ அந்த மயக்கத்தினால அப்போ இப்படி பண்ணுறான். இப்போ நடக்குது தானே எல்லா இடத்துலையும், முதல் தாரத்து பசங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ரெண்டாவது தாரத்து பையனுக்கு எழுதி வைக்கிறதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயந்தான் அங்கே நடக்கிறது. ஸோ அப்போ அது வந்து ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ராமர் கேட்கல. ஏன்ப்பா உனக்கு மனசாச்சே இல்லையான்னு அப்பாக்கிட்டேயும் கேட்கல, அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பனை இப்படி மயக்கி வச்சிருக்கிறேடி அப்படின்னும் கேட்கல. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க கேட்பாங்க, கேட்பாங்க, கொலையும் பண்ணுவாங்க, நடக்கவும் செய்யுது. இதை எதுவுமே அவர் பண்ணலை. அம்மாவுக்கு என்ன ஆசை, அவங்க பையனுக்கு அதாவது இவருடைய தம்பிக்கு பரதனுக்கு முடிசூட்டணும்னு அவங்களுக்கு ஆசை. சரி என் தம்பி தானே அப்படின்ட்டு அவர் போகிறார். இப்போ அப்படி போகிறதுனால என்ன ஆகுது, அந்த கைகேயியுடைய ஆசீர்வாதமும் அவர் சம்பாதிக்கிறார். ராஜ்யத்தையே இழந்துட்டார், பிச்சைக்காரனாக தான் வெளில போகிறார், ஆனால் ஆசீர்வாதத்தை நிரப்பிட்டு போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவர் பண்ணது அநியாயம்தான் இல்லையா, தசரதன் வந்து அந்த போதையில் பொண்டாட்டி போதையில் வாயை விட்டுட்டார், அதோடைய பலனாக தன்னுடைய மகனை இழக்கிறாரு. ஆனால் இப்போ கூட சொல்லலாம், போகக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அவர் சொல்கிற மாதிரியும் வரும், சொல்லாத மாதிரியும் வரும், பட் இருந்தாலும் அவர் தடுக்கலை, இவர் போயிடுறார். ஸோ அப்போ எதிர்த்தால் கண்டிப்பாக தசரதன் மற்றும் கைகேயியுடைய சாபத்தை தான் ராமர் வாங்கியிருப்பார். சொத்து கிடைக்குதா கிடைக்கலான்றது அடுத்த பட்சம், ஆனால் சாபத்தை வாங்கியிருப்பார். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்கிற மாதிரி இதில் கர்மத்தின் விதியும் இருக்குது. நம்மக்கிட்டேருந்து ஒன்று அபகரிக்கப்படுதுன்னா நம்மளுடைய புண்ணிய கணக்கு தீந்து போச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் அடையிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இன்னும் பாவத்தை சேர்ப்பீங்க, இன்னும் இன்னும் பிரச்சனை வரும், கடைசி வரைக்கும் உங்களால் அனுபவிக்கவே முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் அமைதியாக ஓ நம்ம புண்ணிய கணக்கு முடிஞ்சு போச்சு போல இருக்குன்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் இறந்துட்டீங்கன்னா அடுத்தது ஏழை குடும்பத்தில் பிறந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அமைதியாக போகிறதன் மூலமாக உங்கள்கிட்ட வந்து அபகரிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு வந்துடுது. ஏன், நீங்கள் எதிர்க்கவே இல்லையே, ஆஹா கண் கண்ட தெய்வம் என்னுடைய தம்பி அப்படின்னு நினைப்பாங்க, யாக்கோபு மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா. ஸோ அதுவே உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் போன பிறகு சுற்றி நல்லவர்களாகவே வருவாங்க. பாருங்களா, ராமர் காட்டில் போய் எல்லா நல்லவர்களையும் சந்திக்கிறாரு, சுக்ரீவனை சந்திக்கிறாரு, குகனை சந்திக்கிறாரு, ராவணனுடைய தம்பி விபீஷணனை சந்திக்கிறாரு, இது மாதிரி நிறைய பேர் ஆஞ்சநேயரை சந்திக்கிறாரு. அதுக்கு எல்லாம் காரணம் என்ன, அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். அதுக்கு அடுத்தது சுற்றி எல்லாரும் நல்லவர்களாகவே இருக்கிறாங்க.
ஸோ இந்த ரகசியத்தை யார் புரிஞ்சிக்க முடியும்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய புத்தி வேணும். ஏன்னா மற்றவங்களாம் என்ன, ஏ அதெல்லாம் போக்கலாம், அடுத்த ஜென்மம் தானே, இப்போ நான் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு போடுங்க. அப்படி தானே அபகரித்தான். இப்போ இந்த வீட்டில் யஜமானனை கொலை பண்ணான் இல்லையா, மயிலாப்பூரில் துவாரகா காலனியில் கொலை பண்ணான். ஆக்சுவலாக அவங்க வந்து எந்த அளவுக்கு விசுவாசமாக வச்சு அவனுக்குன்னு தனியாக ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவன் வந்து அந்த தங்க முட்டை போடுற வாத்தை அறுக்கிற கதையை அவங்கள கொலை பண்ணி அபகரிக்கணும்னு நினச்சான். அப்போ அவங்களுடைய சாபத்துக்கு, ஏன்னா நம்பின ஒருத்தன் இப்படி பண்ணுறான்றது வந்து பயங்கரமாக துடிக்கும் அந்த ஆத்மா. சொத்தை அபகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை கொலை பண்ணுறான், நம்மளை மட்டும் இல்லை நம்மளுடைய கணவனை கொள்கிறான், நம்மளுடைய மனைவியை கொள்கிறான்றது பயங்கரமாக துடிக்கும் அந்த ஆத்மா. வெளில வந்து பார்க்கும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய பாவக்கணக்கும் இருந்திருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த கொலை செஞ்சு அந்த வேலைக்காரனை வச்சு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாபத்தை அவன் சம்பாதிச்சிட்டான். அவன் அது என்னுடையது, நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு 4-5 மணி நேரம் இருந்திருக்கும் அவனுக்கு, அவ்வளோதான். அப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டி வாழ்க்கை ஃபுல்லாக அவன் ஜெயிலில் இருக்க போகிறான். பேர் கெட்டு போச்சு. அவனுடைய குழந்தை, அந்த குழந்தைக்காக தான் திருண்ணா அப்படின்ட்டு ஏதோ ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, அவன் சொன்னானான்னு தெரில. அப்படியே இருந்தாலும் இப்போ குழந்தை அனாதை ஆயிடுச்சு, ஏன்னா அவன் பண்ணிட்டு ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அப்போ அதாவது காமத்தில் ஒருத்தனுடைய புத்தி வேலை செய்யாது, கோபத்தில் புத்தி வேலை செய்யாதுன்ற மாதிரி பேராசையிலும் புத்தி வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நிரூபிக்குது. ஸோ இதே விஷயம் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா, அந்த யுத்தத்திற்கு உதவிக்காக கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனனும் வருவான், துரியோதனனும் வருவான். அர்ஜுனன் முன்னாடியே வந்திருப்பான், பட் இருந்தாலும் சாரி, யார் முன்னாடி வருவாங்க பின்னாடி வருவாங்கன்னு தெரில. ஆனால் அர்ஜுனன் வந்து கால் கிட்ட இருப்பான், துரியோதனன் தலைக்கிட்ட இருப்பான். நான் எதுக்கு கால் கிட்ட போய் உட்காரணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ கால் கிட்ட இருக்கிறவங்க தான் டக்குன்னு நமக்கு தெரியும் படுத்துட்டு இருக்கும்போது இல்லையா, தலைக்கு இன்னாண்ட இருக்கிறவங்க எப்படி தெரியும். ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, இறைவனுடைய வழிப்படி பணிஞ்சு நடக்கிறவங்க மேலே தான் இறைவனுடைய பார்வையும் ஆசீர்வாதமும் படும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூக்ஷ்மமான ரகசியம். சரி, அடுத்தது உதவியாக, ஆக்சுவலாக முன்னாடி இவன் தான் வருவான்னு நினைக்கிறேன், துரியோதனன் தான். அதனால தான் அவன் கேட்பான், நான் தான் முன்னாடி வந்தேன் அப்படின்ட்டு. சரி, என்ன வேணும் கேளு அப்படின்னும்போது, எனக்கு உன்னுடைய படை எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறான். படை மட்டும் இருந்தால் போதும், நீ எனக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாங்கிறான். அடுத்தது தான் அர்ஜுனனுக்கு டர்ன் வருது. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா, இப்போ நான் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் சொல்லுவான், நீ அதை எனக்கு கொடுக்கறதாவே இருந்தாலும் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லையா. கடவுள் இருக்கிற இடத்துல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அது எப்போ சாத்தியம்? கடவுளுடைய வழிப்படி நடக்கும்போது அது சாத்தியம். அப்போ பாருங்கள், எதிரியாக இவங்களை அழிப்பதற்காகவே துரியோதனன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய துரோணாச்சாரியர் சுக்கராச்சாரியர் இவங்க கிட்டெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார் தர்மர் முதல்ல. இப்போ ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தால் கிடைக்கும். ஸோ அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பணிஞ்சு போகிறீங்க பார்த்தீங்களா, என்ன நீ அநியாயத்தின் பக்கம் போய் நிற்கிறியே அப்படின்னு நம்மளாக இருந்தால் புலம்பி இருப்போம். ஆனால் அவங்க அதை கேட்கல, போய் ஆசீர்வாதம் தான் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள திருப்திப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். உண்மையிலே அந்த மாதிரி சண்டெல்லாம் நடக்கலை, அப்படி திருப்திப்படுத்துகிறாங்க. நமக்கு அநியாயம் செய்தவர்களையும் திருப்திப்படுத்தி அவங்க கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை வாங்குகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஆசீர்வாதத்தை வாங்கியதனால் அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் உள்ள உண்மையான ரகசியம். இதே பைபிளில் கூட பார்த்திங்கன்னா, யாக்கோபு வந்து ஒரு தன்னுடைய தாய் வீட்டுக்கு மாமா வீட்டிலருந்து வரும் பொழுது வழியில் ஒரு நதியை கடக்கணும். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் வந்து சண்டை போடுறான், தானாக சண்டை போடுறான். யாக்கோபை வந்து ஜெயிக்க முடியல, ரெண்டு பேருமே சமமாகவே இருக்கிறாங்க. ஸோ விடிஞ்சே போயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக சண்டை நடக்குது, விடிஞ்சே போயிடுச்சு.
இப்போ விடிஞ்சு போகும்போது அவன் சண்டைக்கு வந்தவன் சரி போ அப்படின்ட்டு போகலான்னு பார்க்குறான். இவன் விடமாட்டான், சண்டை போடல யாக்கோபு, அவனை பிடிச்சிக்கிறான். ஏன்ப்பா விடமாட்டுற, நான் தான் சண்டை போடலையே அப்படின்னு கேட்குறான். இல்லை நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே பாருங்கள் அப்படின்னு அர்த்தம், பலியை வந்து அநியாயமாக நமக்கு அநியாயம் செய்கிறவர்கள் கிட்ட இருந்தும் நாம் ஆசீர்வாதம் வாங்கணும், அதோடைய முக்கியத்துவத்தை தான் அந்த சம்பவம் பைபிளில் அது குறிப்பிடப்படுது. ஆனால் எந்த சர்ச்சிலுமே இந்த மெசேஜை, இந்த மெசேஜை தான் அந்த விஷயம் சொல்லுது அப்படின்னு எங்கேயுமே யாருமே போதிக்கிறது கிடையாது. காரணம் அது அவங்களுக்கும் தெரியாது. இறைவனுடைய நேரடி ஞானத்தை கேட்பதன் மூலமாக அந்த வேதங்களை படிக்கும்போது தான் ஆஹா இந்த ஞானம் தானே இதில் ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு டக்குன்னு தெரியுது. யாராவது ராமாயணம் சத்சங்கத்தில் இந்த மாதிரி ராமர் ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்காகத்தான் போனார் அப்படின்னு யாராவது சொல்லி எந்த சத்சங்கத்திலேயாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டால் மட்டும்தான் அனைத்து வேதங்களுடைய உண்மையான மறைப்பொருள் உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னா அந்த மறைப்பொருள் மட்டுமே இங்கே வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக இறைவனுடைய ஞானமாக இருக்குது. இங்கே மறைச்சி வைக்கிற விஷயம் கிடையாது, இப்படி தலையை சுற்றிட்டு மூக்க தொடுறதுலாம் கிடையாது, டைரெக்டாக ஞானத்தை கொடுக்குறார். ஆத்மானுன்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவாகிய என்னை நினை, நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், ஆத்மாவாகிய நீயும் உடல் எடுப்பதற்கு முன்பு அங்கே தான் இருந்தேன். ஸோ அப்படி இறைவனை நினைத்து நினைத்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் வெல்லு, என இதன் மூலமாக தான் மற்றவர்களுடைய சாபத்தை நீ வாங்கியிருக்கிற. அப்போ அந்த சாபத்திலேருந்து நீ விடுபடணும்னா அந்த சாபத்தை வாங்க வைக்கக்கூடிய காரியத்திலிருந்து நீ விடுபடணும். காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்திலிருந்து விடுபடணும். அதுக்கு எப்போவுமே இதிலிருந்து விடுபட்டு இருக்கிற என் ஒருவனை நினைவு செய்யணும் சிவபெருமான் சொல்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான் சொல்கிறோம், கடவுள் ஒருவரே. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் நீ காமம் கோபம் இதிலிருந்து விடுபட்டு இருந்த. இப்போ மீண்டும் நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற உயிர் தான் நான் அப்படின்ற உணர்விலிருந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவபரமாத்மாவின் நினைவில் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான அப்பான அன்பை நினைவு செய்ய செய்ய அந்த ஆத்மா சக்தி நிரம்பும். சக்தி நிரம்ப நிரம்ப இந்த காமம் கோபம் இதிலிருந்தெல்லாம் விலகி வருவீங்க. அதுவே உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் விழ மாட்டீங்க, உங்களுடைய புத்தி கொஞ்சம் கூட சலனப்படாது. இதன் மூலமாக தான் அனைவரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா காமம் போச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், தூய்மை இருக்கும். கோபம் போச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், பொறுமை இருக்கும். பற்று போச்சுன்னா என்ன இருக்கும், பற்றற்ற தன்மை, சுயநலமற்ற தன்மை இருக்கும். பேராசையற்ற தன்மை, அகங்காரமற்ற பணிவு இருக்கும். இப்படி இருந்தாலே உங்களுடைய வார்த்தையில் பார்வையில் நடத்தையில் எண்ணத்தில் இந்த அமைதி ஆனந்தம் தூய்மை பணிவு இருந்தாலே கண்டிப்பாக எல்லோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சேமிச்சுட்டு போகிறீங்களோ அதை வைத்து தான் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி நீங்கள் அடைய போகிறீங்க. கலியுகம் முடிந்து சொர்க்கம் வரப்போகுது. ஸோ அங்கே அதிக ஆசீர்வாதத்தை வாங்கியவர்கள் தான் ஸ்ரீ நாராயணன், முதல் நாராயணன், ஆதி நாராயணனாக அங்கே பதவியேற்கிறாங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய முயற்சியெல்லாம் ஒரு சிவத்தந்தையின் நினைவிலிருந்து அவர் கொடுக்கும் ஞானமான முரளியை சதா மனதுக்குள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த முரளி எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை தினம் தினம் படிங்க, படித்ததை மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருங்க, சிவபெருமானை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தானாகவே உங்களுடைய குணம் தெய்வீக குணமாக மாறும். சாபத்தை வாங்கக்கூடிய அத்தனை அசுர குணத்திலிருந்தும் நிரந்தரமாக விடுதலை அடைவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.